ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் வந்து உடல் பருமன் என்பது பல பேரை சந்திக்க நேரிட்ட ஒரு பிரச்சனையாக வந்து இருக்குது. அதனை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து பல டயட் இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா நிறைய டயட் எடுக்கிறோம் அப்படின்றதுனால வந்து உடல் எடை குறையுது, வேகமாக குறையும் என்ற எண்ணம் தான் நம்மளுக்கு காரணம். அவ்வாறு கடுமையான டயட்டை மேற்கொள்ளும் போது பசியுடன் பல உணவுகளை தியாகம் செய்ய வேண்டி இருக்கும். ஆனால் அதனால் என்ன பயன்? காலப்போக்கில் மெதுவாக உடல் எடை மறுபடியும் கூடிவிடும். ஆகவே உடல் எடையை மெதுவாக குறைக்க முயல வேண்டும். ஸோ இன்னைக்கான பியூட்டி டிப்ஸ் வந்து அதுதான். எப்படி வந்து நம்மளுக்கும் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் உடல் எடை வந்து மறுபடியும் கூடாமல் வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படின்றதான் இன்றைக்கான வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உடல் எடையை வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஃபாஸ்ட் ஃபுட் இந்த ஐட்டம்ஸ் இதெல்லாத்தையும் வந்து தொடவே கூடாது. நம்ம தொட்டோம் அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு நிறைய வெயிட் கெயின் ஆகிக்கிட்டே தான் போகும். அதனால் வெயிட் லாஸ் வந்து ஆகவே ஆகாது. நம்ம எவ்வளோ உடற்பயிற்சி செஞ்சாலுமே வந்து அது வந்து ஆகாது. அதனால் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணிடணும். நம்ம இப்போ வந்து நான் இன்னைக்கு வந்து ஒரு ஹெல்தி ட்ரிங்க் தான் வந்து சொல்ல போகிறேன். நான் இதை வந்து டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரே மாதத்தில் நம்மளால் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். அது உங்கள் கண்குளிரை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் 5-7 கிலோ வரைக்கும் கண்டிப்பாக குறைச்சிடலாம். இது வந்து முழுக்க வந்து இயற்கையான ஒரு ட்ரீட்மெண்ட்டை தான் வந்து நம்ம சொல்லலாம். சரி, வாங்க அதை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, இது பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து இப்போ இதோட இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். நம்ம இதுக்கு தேவையானது வந்து ஜீரகம், அப்புறம் வந்து வாட்டர், அப்புறம் லெமன், அப்புறம் வந்து ஹனி, தேன். இதை வச்சு தான் நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ண போகிறோம். நம்ம சரி இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து தண்ணியை வந்து ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறணும். அதில் வந்து ஜீரகத்தை போட்டு வந்து நல்லா கொதிக்க விட்டுறணும். நம்ம கொதிச்சுட்டு அதை மிதமான சூடு வரணுக்கு அப்படியே வச்சுருந்துட்டு அது கூட வந்து லெமன் ஒரு 1/2 லெமன் வந்து புளிஞ்சு விட்டுக்கிறணும். நம்ம 1/2 லெமன் புளிஞ்சு விட்டுட்டு அது கூட வந்து 2-3 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூனே போதும். அதில் வந்து சின்ன ஸ்பூன் இருந்துச்சு அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன், பெரிய ஸ்பூன் இருந்துச்சுன்னா ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் போதும். இதை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி உடனே குடிச்சிடணும். டைம் வந்து வேஸ்ட் ஆக்கக்கூடாது. அதாவது செஞ்ச உடனே குடிச்சிடணும். நம்ம வெறும் வயிற்றுல சாப்பிடணும். இதை வந்து மற்ற நேரத்தில் எடுத்துக்கலாம்னா அப்படிலாம் எடுத்துக்கூடாது. வீடு வயிறு வந்து எம்டியாக இருக்கிறப்ப மட்டும்தான் வந்து இதை எடுத்துக்கிறணும். நம்ம அப்போ தான் வந்து சீக்கிரம் நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும். இது கூடயே வந்து நம்ம வந்து டயட்டை வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா என்னென்ன செய்யணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து எக் எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம். இது வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. அதுக்கப்புறம் வந்து சிறுதானிய வகைகள்னு சொல்லிட்டு இருக்கோம், அது வந்து சாப்பிட்றலாம். நம்ம ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கிறலாம். அது கூடயே வந்து நம்ம வந்து பச்சை காய்கறிகள் இதெல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து வெயிட் கெயின் வந்து ஆகவே ஆகாது, வெயிட் லாஸ் மட்டும்தான் ஆகும். இது வந்து சூப்பரான டிப்ஸ் வந்து. இதோட டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். காலையில் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறதுனால வந்து நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகிறதோட ஸ்கின்னு இந்த தேன் இதெல்லாம் சேர்க்கறதுனால வந்து ஸ்கின்னு வந்து பல பல பலன்னு ஆகிக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு. நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோ வந்து எதுக்கா ஒன்றுக்கு மட்டும் யூஸ் ஆகாது. இது கூட வந்து நம்மளுக்கு 2-3 சேர்த்து வந்து யூஸ் ஆகிற மாதிரியே தான் நான் வந்து வீடியோஸ் இதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதனால் இந்த ட்ரிங்க் எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு வெயிட் லாஸும் ஆகும், கூடயே வந்து உங்கள் ஸ்கின் கலர் இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே போகும். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இது. அது அது கூடயே வந்து உங்களுக்கோட வெயிட் கெயின் வந்து மறுபடியும் ஆகவே ஆகாது. ஆனால் இதுக்கு வந்து முக்கியமானது வந்து இந்த கூல்ட்ரிங்க் வந்து எடுத்துக்கிறதப்போ வந்து நீங்கள் வந்து ஃபாட்ஸ் ஃபுட் இது வந்து கண்டிப்பாக எடுத்துக்கவே கூடாது. பீஸா, பர்கர், எண்ணெயில் பொறிச்ச ஐட்டம் இதெல்லாம் வந்து அவ்வளோவா எடுத்துக்கவே கூடாது. இதை மெயின்டைன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஒரே மாதம்தான் 5-7 கிலோ வரைக்கும் வெயிட்டை குறைச்சிடலாம். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு அருமையான டிப்ஸில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நான் பாய், தேங்க்யூ.